ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நானும் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு படவரியில் எப்படி ஒரு ஹை குவாலிட்டி வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லித்தரப்போகிறேன். நீங்கள் நினைக்கலாம், என்னடா அவன் படவரின்றவன் சொல்கிறான்ட்டு. படவரியண்டா இன்ஸ்டாகிராம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் படவரியில் ரீல்ஸ் பார்க்கும்போது மற்றவங்களோட ரீல்ஸ் உங்களோட விட நல்ல குவாலிட்டியாகவும் நல்ல கிளியராகவும் இருக்கும். ஸோ நீ அந்த டைம் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, எப்படி இவங்களது மட்டும் நல்ல கிளியராக இருக்குது, எந்த டல்லாக இருக்குது. ஸோ நான் அந்த பிரச்சனையை தீர்க்கிற வகையாக ஒரு சின்ன டுட்டோரியல் மாதிரி ஒன்று செய்ய போகிறேன். ஸோ நான் நம்புகிறேன் இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமெண்ட்டு. அதோட இந்த வீடியோ எண்டில் படவரி உங்களுக்கு தெரியாமல் வச்சிருக்கிற ஒரு சீக்ரெட்டை நான் சொல்ல போகிறேன். சாதாரணமாக 90% ஆட்களுக்கு இது தெரியாது. நானே இப்போ ரீசெண்டாக தான் இதை கண்டுபிடிச்சினேன். ஸோ இந்த வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். நான் கடைசியில் அந்த ரகசியம் என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவில் உங்களோட கேமரா ஆப்பை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறது, அப்புறம் உங்களோட எடிட்டிங் சாஃப்ட்வேரில் நீங்கள் என்ன பண்ணுறது, கடைசியாக உங்களோட படவரியில் இருக்கிற அந்த சீக்ரெட் அதை பற்றி நான் சொல்ல போகிறேன். நீங்கள் உங்கள் படவரி ரீல்ஸை வந்து உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஹை குவாலிட்டி ரெக்கார்ட் பண்ண பாருங்கள். நான் அதை எப்படி செய்கிறேன்னு சொல்கிறேன். நார்மலாக நீங்கள் உங்களோட வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது உங்களோட கேமரா அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்கன்றால் அதில் வலது பக்கம் மூலையில் ஹெச்டி இல்லாட்டிக்கு 4K இருக்கும். ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அதை 4K ரெக்கார்ட் பண்ண பார்க்கணும். அப்படி உங்களோட ஃபோன் வந்து 4K இல்லை, உங்களோட ஃபோனில் 4K இல்லாட்டிக்கு நீங்கள் ஹெச்டி ரெக்கார்ட் பண்ணணும். ஏன்னா ஹெச்டியும் வந்து நல்ல குவாலிட்டி தான். இதுவே நீங்கள் அந்த வீடியோவை ஒரு கேமராலேயோ இல்லை கோப்ரோலையோ இல்லை ட்ரோனில் ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னா, இப்போ இருக்கிற எல்லா கேமரா அண்ட் கோப்ரோ ட்ரோன்ஸ் எல்லாமே வந்து 4K 5K 6K அப்படியெல்லாம் ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் உங்களோட வீடியோவை 4K ரெக்கார்ட் பண்ணணும். அடுத்தது எடிட்டிங் சாஃப்ட்வேர், அதாவது ஃபைனல் கட், ப்ரீமியர் ப்ரோ, டேவின்சி ரிசல்ட், இன்னும் சின்ன சின்ன சாஃப்ட்வேர்ஸ் நிறைய இருக்குது. ஸோ மெயினாக பெரிய சாஃப்ட்வேர்ஸை நான் சொல்கிறேன், இதெல்லாம் யூஸ் பண்ணுறது. நான் ஃபைனல் கட் பற்றி சொல்ல போகிறேன். ஏன்டா நான் யூஸ் பண்ணுற ஃபைனல் கட் தான், என்னுடைய இருக்கிற ஃபைனல் கட் தான். பட் கிட்டத்தட்ட இந்த செட்டிங்ஸ் எல்லாமே எல்லா சாஃப்ட்வேருக்குமே ஒரே மாதிரி தான். இப்போ நீங்கள் ரெக்கார்ட் பண்ண வீடியோவை வந்து உங்களோட எடிட்டிங் சாஃப்ட்வேரில் போட போகிறீங்கன்னா நீங்கள் முதலாக வந்து ஒரு ப்ரொஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த ப்ரொஜெக்ட் க்ரியேட் பண்ணி தான் நீங்கள் அதுக்குள்ளே உங்களோட வீடியோ போட முடியும். ஸோ அப்படி ப்ரொஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் அந்த ப்ரொஜெக்டை வேர்ட்டிக்கலில் க்ரியேட் பண்ணணும். இப்போ எல்லா சாஃப்ட்வேரும் வந்து வேர்ட்டிக்கல் வந்து சப்போர்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் அதை வேர்ட்டிக்கலில் செலக்ட் பண்ணிவிட்டு ரெசல்யூஷனுக்கு நீங்கள் வந்து 1080x1920 செலக்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் இந்த ப்ரொஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதில் எதுவும் பிளவிட்டீங்கன்னால் உங்களோட வீடியோட குவாலிட்டி குறையிறதுக்கு இது ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கும். ஸோ எப்போவும் ப்ரொஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது சரியான ரெசல்யூஷன் சரியான ஃபார்மேட்டில் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். இப்படி நீங்கள் சரியாக க்ரியேட் பண்ணதுக்கு பிறகு உங்களோட வீடியோ நீங்கள் அதுக்கு போட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் எடிட்டிங் பண்ணி கலர் கிரேடிங் பண்ணி உங்களுக்கு தேவையான லுட் போட்டு வேணா உங்களுக்கு தேவையான எஃபெக்ட் போட்டு எல்லாம் முடித்ததுக்கு பிறகு எக்ஸ்போர்ட், உங்களோட வீடியோ நீங்கள் வெளியே எடுக்கணும். ஸோ அந்த டைமில் சில செட்டிங்ஸை நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஃபைலை கம்ப்யூட்டர் ஃபார்மேட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணணும். அதில் வந்து ஹை குவாலிட்டி, அதாவது 1080x1920 வந்து செலக்ட் ஆகிருக்கான்னு பார்த்து நீங்கள் இந்த ஃபார்மேட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணணும். அதோட இன்னொரு விஷயம், எக்ஸ்போர்ட் பண்ணும்போது உங்களோட எம்பி சைஸையும் பார்க்கணும். முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ரீல்ஸில் எம்பி சைஸ் வந்து 20 MBக்குள்ளே இருக்கணும். ஏன்னா இன்ஸ்டாகிராமுக்கு வந்து சின்ன ஃபைல் சைஸ் தான் பிடிக்கும். ஸோ சின்ன ஃபைல் சைஸில் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா அது குயிக்காக வந்து உங்களோட வீடியோ வந்து ப்ராசஸ் பண்ணி போஸ்ட் பண்ணிடும். ஸோ நீங்கள் பெரிய சைஸில் கொடுத்தீங்கன்றால் அது வந்து 2.5 hours டைம் ஆகும். ஸோ அது வந்து உங்களோட ஃபைலை வந்து கம்ப்ரஸ் பண்ணும். ஸோ இதன் மூலமும் உங்களோட குவாலிட்டி வந்து குறையும். நான் முதல்ல சொன்ன ஒரு சீக்ரெட் இருக்குண்டு, அது இதுதான். நீங்கள் உங்களோட படவரி ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் செட்டிங்கில் போயிட்டு செட்டிங்கில் அக்கௌண்ட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அக்கௌண்ட்ஸில் டேட்டா அண்ட் யூசேஜை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்திருக்கு. அதில் வந்து ஹை குவாலிட்டி அப்லோட் வந்து அன்செக்கில் இருக்கும். டீஃபால்ட்டாகவே அது அப்படி தான் இருக்கும். என்ற இதுலேயுமே அப்படி தான் இருந்தது. நான் பார்த்து ஷாக் ஆகிட்டேன், ஏன் இன்ஸ்டாகிராம் இப்படி வச்சுருக்கு. ஏன்னா நீங்கள் இப்போ அப்லோட் பண்ணும்போது ஹை குவாலிட்டியில் அப்லோட் ஆகாது, அது ஏன்னா அதை வந்து கம்ப்ரஸ் பண்ணுமா. ஸோ அது அப்படி இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஹை குவாலிட்டி அப்லோடில் போட்டு விடுங்க. ஸோ நீங்கள் இனிமேல் அப்லோட் பண்ண போகிற வீடியோஸ் எல்லாமே ஹை குவாலிட்டியில் வந்து அப்லோட் ஆகும். அடுத்தது உங்களோட வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஃபோனை வந்து வைஃபை கனெக்ஷனில் வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் டேட்டா கனெக்ஷனில் வச்சுருந்தீங்கன்றால் அது ஏதாவது ஒரு இன்ட்ரப்ஷன் ஏதாவது ஒரு தடை வந்துருச்சுன்னா, மேபி தடை மீன்ஸ் லைக் இப்போ ஒரு டெலிஃபோன் வந்துருச்சுன்றால், டெலிஃபோனில் டெலிஃபோன் தானே வரும், உங்களுக்கு ஏதாவது ஃபோன் வந்துருச்சு என்றால்
உங்களுக்கு ஃபோன் வந்துச்சுன்னா அந்த டைமில் டேட்டா வந்து கட் ஆயிடும். அப்படி கட் ஆச்சென்றால் அந்த டைமில் உங்களுக்கு வீடியோ வந்து இன்ஸ்டாகிராம் என்ன கம்ப்ரஸ் பண்ணி சின்னனாக்கு பார்க்கணும். சின்னனாக்கினா ஈஸியாக அப்லோட் ஆக முடியும், சின்னனாக்கும் அந்த டைமில் உங்கள் குவாலிட்டி வந்து குறைஞ்சி. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களோட மொபைல் கனெக்ஷனை வந்து வைஃபைல வச்சுக்குள்ள ட்ரை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் மக்களே, ஒரு சின்ன குயிக் டுட்டோரியல். ஐ ஹோப் நோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஸோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா இதை பற்றி விளக்கம் பண்ணுறா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு மேலதிகமாக விளக்கம் பண்ணுமென்றாலும் அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அப்புறம் இந்த லைட்டிங் செட்டப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா இதுக்கு முதல் வீடியோவில் கொஞ்சம் கலராக இருந்தது, ஸோ இப்போ கொஞ்சம் இப்படி ஆக்கியிருக்கேன். ஸோ எது பெட்டர்ன்று அதையும் சொல்லுங்கள் மறக்காமல். கமெண்ட்டில் சொல்லுங்கள் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கொள்கிறேன். ஸோ அவ்வளோதான் மக்களே, ஒரு சின்ன வீடியோ. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் வினோத். மட்டன் குஸ்காவா.